श्रीमान वेंकटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृतिः यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजशाश्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रामणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपत्ये कावलनिङ्गळ् क्रीडाम्बिकुलवर्यपुलार्थं देमलर् सेवडि सेर्न्तु पणिन्दे अवर्धं मरुळाल् नावलरुन्तन् वडमुडि नट्पुरुळ् भेट्र नम्बि कावलसू पुल्कुलत्तरसे एम्मैका तरुळे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं मध्ये वेदान्तदेशिकं श्रीरङ्गतोपुल् त्रिवेङ्कटमुरयां पार्न चन्नपळमुरिकुल् ओरन्तृदाने अमयादो तारणियिल् वाळ्वार्क् वानेरपोमळवुं वाळ्वुळ् स्वामि தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் இப்பொழுது நாமும் இந்த சரணாகதிக்கு உபாயமாக சொல்லப்படுகிற விஷயங்களில் நாம் ஈடுபட போகிறது இருக்க அந்த விஷயத்தை அது வரைக்கும் பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் இதுக்கு முன்ன பெருமாள் அவதாரம் பண்ணி நமக்கு பண்ணின உபகாரத்தை சொல்லி சாதிச்ச பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றெல்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால பெருமாளுடைய அவதார திசையில் நமக்கு பண்ணுற உபகாரத்தை நாம் பார்த்தோம். இந்த அவதாரன்றது இருக்கச்சு அர்த்தாவதாரம் உள்பட அவதாரத்தை நாம் எடுத்துக்கணுன்றது பெரியவாளுடைய திருவள்ளம். இப்போ நம்ம ஆச்சாரிய சம்சயனம் ஏற்படும்படியாக நமக்கு ஆச்சாரிய சம்சயனம் ஏற்படும்படியாக அவர் பண்ணக்கூடிய உபகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். அவிசிராந்த மனாலம்பம் அதஸ்கர கரகிராஹியம் அதாவது இன்னொரு விஷயம் என்னுடைய நன்னெஞ்சம் இழைநல்ல ஆக்கை என்னும்படி ஆத்ம நிவேதன விபாகானுகுணமான சாத்விக கரண கலேபர சங்காதத்தோடே சங்கடிப்பித்ததுவும் திருவாய் பண்ண ஒரு உபகாரம். என்னுடைய நன்னெஞ்சம் திருவாய்மொழியில் அசிறந்தது என்னுடைய மனசு இழை நல்ல ஆக்கை என்னும்படி ஆத்மன விவேகானுகுணமான சாத்திய கருணைகளை பிரசங்காதத்தோம். நாமெல்லாம் ஆத்மாபகார ரசிகர்களாக நாம் இருந்துருக்கோம். ஆத்மாபகார ரசிக்கன்னு மயை விரத்தம்னு சொல்லி தேவநாசன் விஷயத்துல சொல்றோம். இந்த பெருமாளுடைய வஸ்துவை நம்மளுடைய வஸ்துவாக நாம திருடின்றதோடு மாத்திரமில்ல அதுல ஒரு ராசிக்கத்தோடையும் இருந்துருக்கோம். அதை ரசிக்கிறவாளாகவும் நாம் இருந்துருக்கோம். ஐயோ திருடின்ட்டுமேன்ற ஒரு எண்ணம் இல்லாதவாளாகவும் நாம் இருந்துருக்கோம். அப்படி இருக்கச்சு நாம் அந்த எம்பெருமான் இடத்துல அந்த ஆத்மா வஸ்துவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சோமானாக்க அந்த சமர்ப்பிக்கச்சு அதை பெருமாள் ஏற்றுக்கிறேன். அதை ஏற்றுக்கிற விஷயத்தை தான் அங்கே சொல்லி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணமாக நாம் சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஆத்ம சௌரியம் பண்ணவாளாக இருந்திருக்கிற நாம் நமக்கு பெருமாள் அது நாம் சமர்ப்பிச்சோமானா பெருமாள் அதை ஏத்துக்கிறாரு. அந்த ஏத்துக்கிறப்ப சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு புத்தி ஏற்படுறது இருக்க அந்த புத்தி ஏற்படுறத பண்றது ஆகையால அதுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய சாத்விக குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்பட்டாதான் அத்தெல்லாம் பண்ண முடியுமே தவிர சாத்விக குணங்களுக்கு வழிபாடு ஏற்படலைன்னாக்க அது பண்ண முடியாது. ஆகையால நல்ல நெஞ்சம்னு சொல்லச்சே தன்னுடைய மனசுக்கு ஒரு நெஞ்சத்துக்கு நெஞ்சம்ன்றது மனசு எண்ணம் இதெல்லாம் சொல்ல போறோம். அது நன்னெஞ்சம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க சாத்விக குணங்களினுடைய வெளிப்பாடுனால நம்ம மனசு
சாத்விகமான பிரவருத்தி செயல்களில் ஈடுபடும்படியாக பண்றது இந்த ஆகையால அதை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் எம்பெருமான். இழை நல்ல ஆக்கைன்னு இது என்னது நல்ல ஆக்கைனாக்க இந்த வாழ்க்கை சம்சாரம் இருக்க இது இதை போய் நல்ல ஆக்கைன்னா இதை விட்டுட்டு போகணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுல எப்படி நல்லா ஆக்கைன்றது எப்படி வரும்னு ஒரு கேள்வி வரும். பெருமாள் இந்த சரீரம் கரணகலைபுரங்களை கொடுத்தது இந்த சரீரை கொடுத்தது எதுக்காகன்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்காக கொடுத்துருக்கே. அப்படி பகவத் கரவு ஹரே மந்தி ராமார்ஜனேன பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியானத்துல சொல்ற இந்த நம்ம கை பெருமாள் கொடுத்துருக்கிறது எதுக்காகன்னா கோவில்ல எம்பெருமானுடைய கோவில்ல சுத்தப்படுத்துவதற்காக தான் மந்திரமார்ஜன் என்னன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கிறபடினால நாம இத கணக்கு பெருமாள் கொடுத்த கரண கலைபுரங்களை கிரமமான ரீதியில நாம பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னாக்க இந்த சம்சாரமே இது ஸ்ரீவைகுண்டத்துல பண்ற கைங்கரியம் மாதிரி பெருமாள் கைங்கரியம் இருக்கு. ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சரீரத்தோட இருந்திருக்கிற நமக்கு ஆத்ம நிவேதன விபாக அனுகுணமான சாத்விக கரணகலேபுர சங்காதத்தோட சங்கடிப்பித்ததும் இந்த கரணகலேபுரங்களை சாத்விக ராஜச தாமச கரணகலேபுரங்கள்னு மூணு விதமான சொல்லி சொல்லலாம். இந்த சரீரம் எல்லாம் இருக்கு சரீரத்துல இருக்க கரணங்கள்னாக்க இந்திரியம் முதலியவைகள் இவைகளுடைய சமூகம். இப்போ இது சாத்விகமானவை ராஜசமானவை தாமசமானவை என்று மூன்று விதமாக பிரிக்கிறார்கள். சாத்விகமா இருக்கிறது என்ன பண்ணோம்னாக்க இப்படி பகவத் கைங்கரியத்திலையும் பாகவத கைங்கரியத்திலையும் நல்ல காரியம் பண்றதுலையும் தர்மத்திலையும் ஈடுபடுவதற்கு இந்த நம்ம புலன்களை நாம உபயோகப்படுத்தும்படியாக இருந்திருக்கிறது. ராஜசமாக இருக்கிறதுனா பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மீதி காரியங்களையும் அந்த மாதிரி மீதி செயல்கள் அதுல போய் ஈடுபடுறது ஈடுபட வைக்கிறது. தாமசமானது என்னன்னா பிறரை துன்புறுத்துவதற்காகவே ஏற்படுத்துவது. இப்படி இந்த கரணகலைபுரங்கள் இருக்க இவைகளை மூன்று விதமாக பிரிக்கிறார். இப்படி மூணு விதமா பிரிக்கச்சு நமக்கு யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதுல நமக்கு சாத்விகமான கரணகலைபுரங்களுடைய யோகத்தை கொடுக்கறது. இதுல இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். நாம வந்து பிரகிருதி மண்டலத்துக்குள்ளதான் என்ன இருக்குமே தவிர ஸ்ரீவைகுண்டத்துல இல்லை. பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கச்சே நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே செயலிலும் மூன்று குணங்களும் உள்ளன. அதாவது சாத்விகம் ராஜசம் தாமசம்ன்றது. இப்ப இந்த ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமா இருக்கு. சாத்விக குணங்களுடைய சாத்விக குணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கச்சே என்னாகும்னா நம்மளுடைய கரணகலைபுரங்களை சாத்விகமான முறையில உபயோகப்படுத்துறதுக்கு நாம பண்றோம். ராஜச குணமோ தாமச குணமோ அதனுடைய வெளிப்பாடு இருந்து சாத்விக குணம் கணக்கு அமுங்கி இருந்ததுன்னாக்க அப்ப நாம நம்மளுடைய கரணகலைபுரங்களை விபரீதத்துல செலுத்துறோம். விபரீதத்துல செலுத்துறோம்னாக்க பகவத் கைங்கரியாதிகள் தவிர மீதி விஷயங்கள்ல செலுத்துறோம். பணம் சம்பாதிக்கிறதுலயோ பிறரை துன்புறுத்துவதிலையோ இதுல நாம செலுத்துறோம். இந்த மாதிரி இல்லாமல் சாத்விக குணம் மேலோங்கி இருக்கும்படியாக பண்ணி நம்மளுடைய கரணகலைபுரங்களை எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலையும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலையும் செலுத்தும்படியாக பண்றது இருக்க இதுதான் ஆத்ம நிவேதன விபாகானுகுணமான. அதாவது நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி வந்திருக்குனாக்க நம்மளுடைய ஆத்மாவையே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கும்படியாக ஆத்மஸ்வரூபத்தை உண்மையாக புரிஞ்சுண்டு இந்த ஆத்மா நம்முடைய ஆத்மா இல்லை, இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மா, அந்த எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மா உடையவன் கையில் உடைமையை ஒப்படைக்குமா ஒப்படைக்குமா போல என்ற ரீதியில எம்பெருமான் இடத்துல நாம சமர்ப்பிக்கிறோன்றதும் சொல்லி சொல்ற. இப்படி சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புத்தியில ஒரு பரிபக்குவம் வரணுமே. நாம எத்தனையோ பேர் இருக்கோம், எத்தனையோ லோகத்துல இருக்கிற எத்தனையோ சேத்தனங்கள்ல வரைச்சே பார்த்தோம்னா மனுஷனா இருக்கிறவாழ்ன்றது
அது ஏதோ ஒரு குறைஞ்ச பெர்சன்டேஜில் தான் இருக்க போகிற. அவளுக்குள்ள பார்த்தோம்னாக்க இன்னும் நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. द पर्सन यू आर स्पीकिंग विद हैज पुट योर कॉल ऑन होल्ड. प्लीज स्टे ऑन द लाइन. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆப் ஜஸ் சுவாமி வந்துருவார் தான் தோன்றது. அடி அடி பரவாயில்ல. அடி அடி ஆகையால என்ன ஆயிடுச்சுன்னா ஆத்ம நிவேதனம், நம்ம ஆத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், அது பெருமாளுடைய வஸ்து, நம்மளுடைய வஸ்து இல்லை, இதை உடையவன் கையில உடனே சமர்ப்பிக்கிற மாதிரி கொடுக்கற மாதிரி நம்ம கொடுக்கணும்ன்ற அளவுக்கு நமக்கு ஒரு மனசுல ஒரு பக்குவம் வருது. அந்த பக்குவம் வரத்துக்கு தான் அதுக்கு சாத்விகமான கர்ணகலைபுரத்தோட சேர்ந்தாதான் அந்த பக்குவம் வரும், இல்லைன்னா அந்த பக்குவமே வராது. இது லோகத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் நம்மள சொல்றா, சகல விதமான சௌகரியத்தோடையும் இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆத்துல நான் 6 மாசம் ஊருக்கு போயிட்டு வரேன், அந்த 6 மாசமும் நீங்க இங்கே இருங்கோ, எல்லாத்தையும் எல்லா சௌகரியத்தையும் நீங்க உபயோகப்படுத்திக்கோங்கோ, நீங்களே இருங்கோன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா 6 மாசம் கழிச்சு அவ வந்துட போற, அந்த 6வது மாசத்துக்கு வரைச்சு ஐயோ நாம வந்துட போலமே, நாம இருக்கணும் ஏற்கனவே இந்த குடிசையில தானே நாம இருந்தோம், அந்த குடிசைக்கே நாம இனிமே போயிடணுமே, அவ வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொன்னோம்னா அவளுக்கு அந்த மறுபடியும் அவ நம்மள்ட கொடுத்த ஒப்படைச்ச வஸ்துவை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு அவன் தான் உடையவன். அது அவனிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவமே வராது. அவ எப்படியான போட்டா நாம இருக்கிறதுக்கு எதனா வழி உண்டான்றதுதான் பார்க்கிறவாளா நிறைய பேர் இருப்பா. அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானிடத்திலேயே நம்ம அவனுடைய வஸ்துவை அவனிடத்திலேயே சமர்ப்பிக்கும் கூடியான ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது, ஹேத்துவாக இருந்துட்டு இருக்கிறது சாத்விகமான கரணக்கலைபுரங்கள். அந்த சாத்விகமான கரணக்கலைபுரங்களுடைய சங்காத்தத்தோட என்ன, அந்த கரணக்கலைபுரங்களுடைய ஒரு சங்காத்தம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அதோட சங்கடிப்பித்ததும் அதுகளோட சேர்க்கும்படியாக அந்த சமூகத்தோட கூட நம்மள சேர்க்கும்படியாக பண்றதுன்னா இந்த கரணக்கலைபுரங்கள்லாம் சாத்விகமாக நிலையில இருக்கும்படியாக பண்றது என்பது அர்த்தம். இது பெருமாள் பண்ற உபகாரம், பெரிய உபகாரம் இது. நமக்கு சாத்விக குணத்தை மேலோங்கி இருக்கும்படியாகவும் ராஜச தாமச குணங்களை தட்டி கீழே தட்டி வைக்கும்படியாகவும் பண்ணி இந்த சாத்விக குணம் மேலோங்கி இருக்கச்சு பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துல ஈடுபடும்படியாக பண்ணி வைக்கிறது இருக்க, இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம்னு சொல்லி சொல்றோம். இங்கதான் ஸ்லோகத்துல இருக்கிறவா இப்போ பொதுப்படையா பார்க்கணும், ஜென்ரலா பார்க்கணும். நம்ம பசங்களுக்கோ நமக்கோ முதல் விருத்தி என்னன்னு கேட்டோம்னாக்க பணம் சம்பாதிக்கிறது தான் முதல். இந்த கால விசேஷத்துல சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு வரைச்சு சாத்விக குணம் மேலோங்குதுன்னாக்க ஏதோ ஒரு பர்சன்டேஜ், அது நெக்லிஜிபிள் பர்சன்டேஜா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பர்சன்டேஜை வந்து சாத்விகமா இருக்கிறவாளுக்கு சமர்ப்பிக்கிறது, பாகவதாளுக்கு சமர்ப்பிக்கிறது, பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு புத்தி ஏற்படுத்துறது. ஆனா 90% விபரீதத்துலதான் நம்மளுடைய அனுஷ்டானம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல ஆத்மான்றது, நம்மளுடைய ஆத்மான்றது ஒரு பெரிய வஸ்து, இந்த வஸ்துவை போய் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கும்படியாக பண்றதுன்னா அதுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுடைய சாத்விக குணத்தினுடைய சாத்விக குணம் மேலோங்கி இருக்கணும்ன்றது தெரியணும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற கொஞ்சம் முள்ள பேச சாத்விக கரணக சங்காதத்தோட சங்கடிப்பிட்டதும் சார்வாக பௌத்த ஆர்ஹத வைசேஷிக சாங்கிய பாசுபதாதி பகுவித பாக்கிய குதிருஷ்டி மதங்களாலே கலங்காதபடி பண்ணினதும் உபதேசம் பண்றோம். உபதேசம் பண்ணச்சே கேட்கிறோம், கேட்கச்சே நமக்கும் அது அப்பீலிங்கா இருக்கு, புரியுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆகையால அந்த உபதேசத்தை நாமளும் பின்பற்றணும் என்கிற தீர்மானத்தோட நாம பண்றோம். நாம ஒருத்தன இடத்துல சொல்லி சொல்றோம், இந்த வஸ்து நம்மள்ட்ட இது இல்லை, இது எம்பெருமான இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுடுவோம்
ஆகையில இது எம்பெருமானுடையதுதான், அவர் இடத்துல பரணியாசம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்னா. ஒரு சார்வாக்கன் வரான், நாஸ்திக மதத்தை சார்ந்ததும் வரான். அவன் வந்து நம்மளை பார்த்து கேட்கறான், நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்கறான். ஐயோ ஆத்மா என்னுடைய ஆத்மா இல்லையாச்சு, இது எம்பெருமானுடைய ஆத்மான்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணிருக்க, ஆச்சாரியன் மூலமாக இந்த எம்பெருமானுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன். தத்தா புரஜாக ஜனகவது தவ தேசிகேந்திரி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமான சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில வரைச்சு நமக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறதாம். சரணாகதி பண்ணி வைக்கிற என்னைக்கு சரணாகதி பண்றோமே அது ஒரு கல்யாண நாள்ல. இங்க மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் போகணுமே, மாப்பிள்ளையா இருக்கிறவர் பெருமாள், பொண்ணா இருந்துட்டு இருக்கிறவா யாருன்னா இந்த ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மா அப்பா யார், பொண்ணுக்கு தகப்பனார்தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். தத்தாஸ்பிரஜாக ஜனகவத்தை தவ தேசிகேந்திரிகின்னா அப்பா அந்த எம்பெருமான் தீப பிரகாசனை பார்த்து சுவாமி சாதிக்கிற வார்த்தை இது. தேசிகேந்திரி தத்தாக பிரஜாக, அதாவது அப்பா எப்படி தங்கள் குழந்தை பெண் குழந்தை கன்னியா பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாளோ அந்த மாதிரி அப்பா ஸ்தானத்துல ஆச்சாரியால் இருந்துட்டு இந்த சேத்தனன்களை எம்பெருமானுக்கு எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறா, கல்யாணம் பண்ணி வைக்கிறா. எம்பெருமான் தான் மாப்பிள்ள. சத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாங்க அந்த பதி, அதாவது எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கன்னியா வரைத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம் எல்லாம் சொல்றது, பொண்ணா இருக்கிறவா நமக்கு வரப்போற மாப்பிள்ள ஹேண்ட்ஸமா இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவா, அம்மா பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுவா, அப்பா வந்து நல்ல குலத்தோட இருக்கணும் நல்ல வாசகனா இருக்கணும்னு ஆசைப்படுவான்னு எல்லாம் சொல்றது. எல்லாருமே விரும்பக்கூடியது என்னன்னாக்க இந்த பொண்ணை நன்னா வச்சுக்கணும்ன்றதான். தாங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நன்னா வச்சுட்டாருன்னா போறோம் என்ன நினைக்கிறதெல்லாம் இருக்க, இது எல்லாருமே நினைக்கிறது, மூணு பேரும் நினைக்கிறது. அந்த மாதிரி பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பொண்ணு கிடைச்சா பாக்கியம்னு நினைக்கிறாரா, அதுக்காக தான் ஒவ்வொரு எத்தனையோ அவதாரம் எடுத்து பெருமாள் நமக்காக காத்துருக்க. அப்போ இந்த சேத்தனனுக்கு சேத்தனனை தாம் அடைவதற்கு அடைவது தன்னுடைய பாக்கியம்னு நினைக்கிறவராக இருந்துருக்க என்று சொல்றோம். அப்படிப்பட்ட அவருக்கு கைக்கரியம் பண்ணி கொடுக்க அவரை சமர்ப்பிக்கிறது தான் இது மாங்கல்ய சூத்திரமே இஞ்சான செஞ்சு யுவராஜ விதம் செஞ்சான்ற இந்த மாங்கல்ய சூத்திரமே பிப்ரதி கிங்கரத்தம். மாங்கல்ய சூத்திரம் மாதிரி யாவஜீவம் வரைக்கும் இந்த சரணாகதி பண்ணின அந்த பிரபன்னன்ற ஒரு ஒரு பெரிய அடைமொழி இருக்க, இதை எப்படி சுமங்கலிகளாக இருந்துருக்கிறவா மாங்கல்ய சூத்திரத்தை தரிச்சுட்டு இருக்காளோ அது வந்து அது தன்னுடைய ஒரு விசேஷம், தனக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷமான நிலைமை என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்காளோ அந்த மாதிரி பிரபன்னன்ற ஒரு டைட்டில் போட்டிருந்தாருனாக்க இது விசேஷம்ன்றத தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி ஒரு நிலை வர்றதுக்கு இது ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிருக்கா, நான் அந்த மாதிரி பரதமர்ப்பணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி பரதமர்ப்பணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லச்சே ஒரு நாஸ்திகன் ஒருத்தன் பாக்குறான், நாஸ்திகன் பார்த்துட்டு சொல்றான், அவன் கேட்கறான் என்னத்துக்கிட பரதமர்ப்பணம் பண்ணிக்கணும், இந்த சரீரத்தை தான் இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல ஒப்படைக்கணும்னு சொல்றீங்க, இது என்னத்துக்காக பண்ணணும், சரீராதிரிக்தமா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மான்றது யாரானா பார்த்திருக்காளா, யாரும் பார்க்கலையோ இல்லையோ. அப்ப யாருமே பார்க்காத இருக்கிற இடத்துல வரைச்சு அதை என்னத்துக்கு நாம ஒத்துக்கணும், தேவையே இல்லை. இந்த சரீரத்துல வரக்கூடிய சுகம் ஐகமான சுகம்தான் பரம சுகமே தவிர இதை காட்டிலும் வேற சுகம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆகையால இருந்த நாள் வரைக்கும் இந்த சரீரத்துக்கு என்னென்ன சுகம்ன்றது எதெல்லாம் இருந்துருக்கோ அந்த சுகங்களை நாம அனுபவிச்சு போயிடுவோம், அதுக்கு உண்டான செயல்களை செய்யறது தான் வந்து ஹிதம். இது சரீரத்தோட இந்த சரீரத்தோட பல விதமான சுகத்தை அனுபவிக்கிறது தான் புருஷார்த்தம்னு விபரீதமா சொல்லி ஒரு உபதேசம் பண்றான். அவன் சொன்னது மாத்தமானாக்க நமக்கும் அப்படிதான் தோன்றது, யார் ஆத்மாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கா, இல்ல பார்த்தவா யாரும் கிடையாது, போனவா திரும்பி வந்ததும் கிடையாது, எப்படி எல்லாம் இருக்கச்சு, இதுக்காக என்னத்துக்கு நம்ம பாடுபடணும், ஆகையால இது தேவையில்லை என்ன. அவள் ஒருத்தர் எதிராளி ஒரு வார்த்தையை சொன்னாள்னாக்க அதனால கலக்கம் வராதபடி நாம இருக்கணும், அதுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். பௌத்தம் சார்வாக்க மதம்ன்றது தேகமே ஆத்மான்னு சொல்றவா சார்வாக்க மதம்,
பௌத்த மதத்துல என்னன்னாக்க எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றோம், எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம்தான் இருந்துட்டு இருக்கு, எல்லாம் சூன்யம்னு சொல்றோம், எதுவும் ஒண்ணுமே இல்லை, இது மாதிரி எல்லாம் ஒன்னும் எதுவுமே இல்லை, நம்ம பிரத்யட்சத்துல பாக்குற வஸ்துக்கள்லாம் கூட ஒரு க்ஷணம் தான் இருந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றோம். அதுல நாலு பேர் இருக்கா, அந்த நாலு மதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருந்துட்டு இருக்கு, எல்லாம் சூன்யவாதிகள் அவா எல்லாருமே. சூன்யம்னாக்க இல்லாதது, ஆகாச தாமரம் மாதிரி முயல் கொம்பு மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாததுன்னு சொல்லி சில பேருடைய பட்சம், ஒரே ஒரு க்ஷணம் இருக்குன்னு சொல்றதாக சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்ற வார்த்தை இது. இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ற, அவள்லாம் வேதத்தை ஒத்துக்காதவா, வேதத்துக்கு புறம்பானதாக சொல்லி சொல்ற. அதே மாதிரி அர்ஹ மதம்ன்றது இருந்திருக்கு, ஆர்ஹத மதம்ன்றது ஜெயின மதம். ஜெயின மதம் பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப ஆக்கர்ஷகமா இருக்கும் பௌத்த மதத்தை காட்டும். பௌத்த மதத்துல பார்த்தோம்னா அவ அஹிம்சைய உபதேசம் பண்ற மாதிரி பண்ணுவா, ஆனா அவளுடைய அஹிம்சை இருக்க சம்பூர்ணமான அஹிம்சை கிடையாது. அவள்லாமும் மாம்சாம்சிகள், மாம்சத்தை சாப்பிடுறவாதான் பௌத்த மதத்துல இருக்கிறவாள்லாம், அப்படி ஒண்ணும் பெரிய இது கிடையாது. இதே ஜெயின ஆள்லாம் பார்த்தோம்னாக்க அஸ்தமிச்சா சாதம் சாப்பிட மாட்டா, அஸ்தமிக்கிறதுக்கு முன்ன சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ அவளுக்கு அந்த பிராணி வதம் பிராணி ஹிம்சன்றது சர்வாத்மனா கூடாதுன்னு சொல்றது பார்த்த உடனே அந்த ஜெயின மதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. வேதத்துல பார்த்தோம்னாக்க வேதத்துல வந்து யாகாதிகள் பண்ணச்சு இந்த பிராணி ஹிம்சை எல்லாம் சொல்லிருக்கு, நம்ம மதத்தை காட்டிலும் அவ மதம் தான் சிறந்ததாக இருக்குன்னு சொல்றதுன்னு சொல்லாமல் இல்லை. அப்போ அவ மதத்தினால ஈர்க்கப்படாதவர்களாக இருக்கணும்ன்றதுதான். இது இன்னைய தினத்துல ஒரு மிருதுவான ஒரு ஞானம் இருக்கிறவர்கால மிருது பிரகிருதிகளாக இருக்கிறவர்களுக்கு சுலபமா இதர மதங்கள்லாம் ஆக்கர்ஷகமாக இருக்கும், பிடிச்சி இழுத்தும் போயிடும். இன்னைய தினத்துல இந்த நம்ம தேசத்துல பார்த்தோம்னாக்க எத்தனையோ நம்மளவெல்லாமே வேற வேற மதங்களுக்கு மதங்கள்ல மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா அவளுடைய பிரசன்டேஷன் தான் சொல்லணும். அவ என்ன வேணா பிரசன்ட் பண்ணிட்டோம், அதை மாறி அதுக்கும் மீறி நாம நம்மளுடைய புத்தியில ஒரே எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க அந்த நிலைப்பாடு ஏற்படுத்துறதும் பெருமாள் தான்றதுக்காக சொல்லி சொல்ற. ஆர்ஹதம் ஆர்ஹ மதத்துல ஜெயின மதத்துல என்னன்னா நம்ம சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு ஆத்மா இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொன்றும் சியாதஸ்தி சியாநாஸ்தி சியாத அஸ்தித்த நாஸ்திக்கன்னு சொல்லி சப்தபங்கின்னு சொல்லி சொல்லுவா ஜெயின மதத்துல வரைச்சு. அவளுது ஒரு தனி ரீதியான மதம் அது. அந்த மாதிரி மதத்துல அந்த கோட்பாடுகளால நாம ஈர்க்கப்படாதவர்களாக நாம இருக்கணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற ஆர்ஹத்தை. வைசேஷிக மதம், வைசேஷிக மதத்துல என்ன சொல்றாருன்னா ஈஸ்வரனை ஒத்துக்கிறா. ஈஸ்வரனை ஒத்துக்கிறதோட மாத்திரம் இல்ல, ஆனா ஈஸ்வரன் நிமித்த காரணமா ஒத்துக்கிறா. உபாதான காரணம்ன்றது அந்தந்த வஸ்துக்கள், அதோட அவளுக்கும் நமக்கும் நிறைய விதத்துல வித்தியாசம்லாம் இருந்துட்டு இருக்கு. அவள்லாம் நாமெல்லாம் பரிணாமவாதிகள், எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன இயற்கையா இருக்கின்றன, அது மாறுபாடு அடையிறது, மாறுபாடு அடையிறது தான் உற்பத்தின்னு நாம சொல்றோம். நாம மண் இருக்கு, மண்ணு குடமாக மாறுபாடு அடையிறது, ஆகையில குடத்துக்கு குடம்ன்றது உற்பத்தின்னு இல்ல மண்ணனுடைய வேற ஒரு நிலைப்பாடுன்னு நம்மளுடைய மதம் சித்தாந்தம். அவ என்ன சொல்றாருனாக்க அவ வந்து அசத்காரியவாதி, ஏற்கனவே அது இல்ல புதுசா உண்டாருது குடம்ன்றது உண்டாருது அப்படின்னு சத்காரியவாதி. சத்காரியவாதம் அசத்காரியவாதம் பரிணாமவாதம் இப்படி எல்லாம் விவர்த்தவாதம் என்னெல்லாம் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவெல்லாம் வந்து ஏற்கனவே இல்ல புதுசா உண்டாருதுன்னு சொல்றவா வைசேஷிக்கள். இவ எல்லாம் நியாயத்தை லாஜிக்கல் ரீசனிங் தான் முக்கியமா அவ எடுத்துக்கிறா. ஈஸ்வரனை ஒத்துக்கிறா, லோகம்லாம் ஈஸ்வரனால படைக்கப்பட்டவைன்னு சொல்ற. ஈஸ்வரனை ஒத்துக்கிறவா எப்படி ஈஸ்வரனை ஒத்துக்கிறான்னாக்க அனுமானத்தினாலதான் ஸ்தாபனம் பண்றாள தவிர வேதத்துல சொல்லிருக்கு ஈஸ்வரன் சொல்லிருக்கு ஆகையில ஈஸ்வரனை ஒத்துக்கிறோன்றத அவ சொல்ல மாட்டேன்றான், அனுமானத்தினால சொல்றா. லோகம் மொத்தத்திலையும் பார்த்தோம்னா ஒரு கிரிய ஒரு செயல் வஸ்து இருந்ததுன்னா அது யாரோ ஒருத்தரால செய்யப்படணும். இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு ஜன்னல் இருக்கு, கதவு இருக்குன்னாக்க
இந்த கதவு யாரோ ஒருத்தரால செய்யப்பட்டிருக்கணும், அந்த செஞ்சவர் யாருன்னாக்க அவர் ஒரு தச்சு தொழிலாளி இல்லைன்னாக்க மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளி என்றெல்லாம் நாம சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இந்த லோகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு காரியமான வஸ்து, இங்க பார்த்தோம் பெருசா ஒரு மலை இருந்துருக்கு, பெருசா அது ஒண்ணு ஒரு புல்லு முளைக்கிறது பூண்டு முளைக்கிறது, இதெல்லாம் கூட இது காரியமா போயிட்டு அப்படின்னால இது எல்லாமே கிருத்யங்கராதிக்கம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் மீதி மாதிரி சொல்லி சொல்றது. இது எல்லாமே யாரோ ஒருத்தரால படைக்கப்பட்டது தான். இது அந்த யார் ஒருவன் இந்த மலையை படைச்சவன் யாருன்னா நாமெல்லாம் யாரும் இல்லை. அப்போ யார் ஒருத்தன் இப்படி மலைகள் சமுத்திரம் போன்ற வஸ்துக்களை படைச்சவனாக இருந்துருக்கானோ அவன் தான் ஈஸ்வரன் சொல்லி அனுமானத்தினால ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிற அவ. நாம வேதத்தை தான் முக்கியமான பிரமாணமாக நாம ஏத்துக்கிறோம். அவ மதத்துல சேராதபடியும் சாங்கிய மதம், சாங்கிய மதத்துல என்ன பண்றான்னா வேதத்தை ஒத்துக்கிறா, வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லி சொல்றா. அதுதான் அங்க ஒரு பெரிய கஷ்டம். சாங்கிய மதத்திலையும் மீமாம்ச மதத்திலையும் மீமாம்சக மதத்திலையும் வேதத்தை ஒத்துக்கிறா, வேதம் சொல்றதெல்லாம் பிரமாணம்னு ஒத்துக்கிறா, இப்படி ஒத்துண்டு ஈஸ்வரனே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றோம். இது விபரீதமான ஒரு கொள்கை இது. ஆகையால அந்த சாங்கிய மதத்திலையும் பாசுபத மதம், பாசுபத மதத்துல என்ன சொல்றேன்னா அந்த சைவ மதம் இது சில சிவன் வந்து நிமித்த காரணமாக இருந்துட்டு இருக்க லோக படை உலக படைப்புகள்ல சிவன் நிமித்த காரணமாக இருக்கின்றாருன்னு பாசுபத மதத்துல சொல்லி சொல்றான். பகுவித பாஹ்ய குதிருஷ்டி மதங்களாலே இப்படி பலவிதமான பாஹ்ய வேதத்துக்கு புறம்பாக இருந்துட்டு இருக்கிற, அதாவது வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காத பாஹ்யா வேத பாஹ்யாளாக இருந்துட்டு வேதத்தை ஒத்துண்டு வேதத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை சொல்றவாளாகவும் இருந்திருக்கிறது குதிருஷ்டிகள். அந்த பாஹ்ய குதிருஷ்டி மதங்களாலே கலங்காதபடி பண்ணினதும் எத்தனை பேர் வேணா வந்து சொல்லட்டும், நான் என்னுடைய எண்ணத்திலேருந்து ஒரு சமயத்திலையும் நான் மாத்திக்க மாட்டேன் என்னும்படியாக பண்றது. அதாவது பெருமாள் தான், பெருமாளுடைய வஸ்துதான் இந்த ஆத்மா, பெருமாள் தான் சர்வரட்சகனாக இருந்துருக்க, வேதம்தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கு, வேதத்துல சொல்லி இருக்கிறபடிதான் சிருஷ்டித்தித்தியாதிகள்லாம் நடைபெறுகின்றன, இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருந்துருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல யார் சொன்னாலும் மாத்திக்காத இருக்கு, தன்னுடைய எண்ணத்துல இருந்து மாத்திக்காத இருந்துருக்கிறது இருக்க, இதுதான் நமக்கு வர வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலையை ஏற்படுத்துறது யாருன்னா சாட்சா பெருமாள் தான். ஆகையால இது ஒரு பெருமாள் பண்ண ஒரு பெரிய உபகாரம் என்பதை சொல்லி சொல்ற. பாஹ்ய குதிருஷ்டி மதங்களால் கலங்காதபடி பண்ணினதுவும் அத்வேஷ ஆபிமுக்கியங்களை தந்ததுவும், அத்வேஷ ஆபிமுக்கியம் அதாவது ஆச்சாரிய பிராப்தி ஹேது ஆறு சொல்றோம். ஈஸ்வரஸ்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா எம்பெருமானுடைய இயல்பாக இருந்திருக்கிற இது. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் அதாவது எம்பெருமானுடைய சௌஹார்த்தம் இயல்பாக இருக்கக்கூடிய சௌஹார்த்தம் அது முதல் காரணம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது காரணம் எதிர்ச்சா சுக்ருதம், நாம பண்ணின பாபத்தை ஏற்கனவே இதுல உபகார சங்கிரகத்துல சாதிச்சிருக்க, நாம பண்ணின சுக்ருதத்தை ஒரு எதிர்ச்சா சுக்ருதத்தை வீணடிக்காமல் இந்த எதிர்ச்சா சுக்ருதத்துக்கு ஒரு அல்பமான பலத்தை கொடுத்து அதை வீணடிக்காமல் பெருமாள் விஷயத்திலே நமக்கு ஈடுபாடு இருக்கும்படியாக ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்ணது பெருமாளுடைய ஒரு பெரிய உபகாரம்னு சொல்லி சொல்லிருக்கார். ஜாயமான திசையில விஷ்ணு கட்டாட்சம் மீதி தேவதைகள்லாம் அவளுடைய பார்வை கணக்கு நாம பறக்கச்சே பட்டதுன்னாக்க அவள்லாம் வேற வேற எண்ணத்தோட இருந்துருப்பா. யாருக்கெல்லாம் ஜாயமான திசையில பிறப்பு திசையில எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்படுறதோ அவாதான் சபை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்றிருக்க, மோட்சத்தை நினைக்கிறவர்களாக இருந்துருக்க. ஆகையால இது மூணு ஆயிடுச்சு. அத்வேஷம்
சாத்விகாலிடத்துல துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. துவேஷம் இல்லாத இருக்குன்னா உதாசீனம் ஆயிட்டாக்கா என்ன பண்றதுன்னா ஆபிமுக்கியம் காண்பிக்கிறது, அவள் விஷயத்துல ஒரு ஈடுபாடோட இருக்கும்படியாக பண்றது. இது ரெண்டுத்துக்கும் காரணம் செம்பெருமான் தான் காரணமாக இருந்திருக்க. அத்வேஷ ஆபிமுக்கியாதிகளை தந்ததும் இந்த அத்வேஷ ஆபிமுக்கியாதிகளை கொடுத்ததும் எம்பெருமான் நமக்கு கொடுத்த பெரிய உபகாரம் என்பதை சொல்லி சொல்றார். ஆகையால இன்னை தினத்துல இந்த இந்த பெருமாள் பண்ணின உபகாரங்களை நாம பார்த்தோம். அடுத்த காலக்ஷேபத்துல இன்னும் பெருமாள் பண்ண உபகாரங்கள் எல்லாமும் நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்னை தினத்துல இருக்கட்டும். கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்கார்.